நகவனி கொடுக்கப்பட்ட படத்தில் PR equal to 26 சென்டிமீட்டர். PR இங்கேருந்து இங்க வரைக்கும் அது எவ்வளவுடா கண்ணா? 26 சென்டிமீட்டர். அடுத்தது QR equal to 24 சென்டிமீட்டர். QR இது QR equal to எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். கோணம் PAQ, கோணம் PAQ ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அதாவது அவங்களே குறிச்சிட்டாங்க. PA ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இந்த PA இங்க இருக்கா? PAன்னு. அப்ப இது எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அடுத்தது QA ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். QA இது எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். அப்ப இங்க இது வந்து பாருங்க 90 டிகிரி, இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். அப்ப நம்மளால PQ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன்? 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். இப்ப என்ன தேற்றத்தை நம்ம பயன்படுத்தலாம்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கர்ணம்ன்றது எது? 90 டிகிரிக்கு எதிரே உள்ளது. இங்க 90 டிகிரிக்கு எதிரே உள்ளது என்னது? PQ. அப்ப PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு எந்த ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் PAQ வில், ரைட்டா? PAQ இல் PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின், மற்ற இரு பக்கம் என்னது? PA. PA அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அவங்க? QA, மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்ப PA எவ்வளவுன்னு தெரியும். PA எவ்வளவு? 6, 6 ஸ்கொயர் பிளஸ் QA எவ்வளவு? 8, 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 36, 8 64. ரெண்டையும் கூட்டுங்க, 6 4 கூட்டினா 10, மிச்சம் 1, 7 7 3 10 100. அப்ப PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அப்ப PQ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100, ரூட் 100. அப்ப என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் 10 பெருக்கல் 10. அப்ப PQ ஈக்குவல் டு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். புரியுது அடிக்கண்ணு? இது ஒரு ஆன்சர். இப்ப PQ நமக்கு என்னன்னு தெரியும்? 10ன்னு தெரியும். புரியுதா? PQ என்னன்னு தெரியும்? 10, ரைட்டுங்களா? 10. இது என்னது? 26. இது என்னது? 24. இப்ப எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா, நல்லா கவனி. பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலை, ஏன்னா இப்ப மூணு பக்க அளவுகள் இருக்குது, இது பெரிய அளவா இருக்கு. ஒரு முக்கோணத்தில், எந்த முக்கோணம்லாம் தெரியாது, ஒரு முக்கோணத்தில் நீளமான பக்கத்தின் வர்க்கம், நீளமான பக்கத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம். இதை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் நீங்க. என்ன அது? அப்ப மிக நீளமானனா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 26 ஸ்கொயர், எந்த முக்கோணத்துல? முக்கோணம் PQR இல், ரைட்டா? முக்கோணம் PQR இல் பெரிய அளவு முத, புரியுதுல? நீளமான பக்கம் வேணும்னா பேர் எழுதிக்க, ஆக்சுவலா தேவையில்லை, வேணும்னா பேர் எழுதிக்கலாம். என்னது? PR ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? RQ ஸ்கொயர் பிளஸ் PQ ஸ்கொயர். புரியுதுங்களா? ஆக்சுவலா இது இதெல்லாம் சில நேரம் குழந்தை கன்ஃபியூஸ் ஆகும். அளவுனா டக்குன்னு எழுதிடுங்க. 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 24 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இதை ஸ்கொயர் பண்ணு. 26 ஸ்கொயர் நான் வந்து இது வேத கணித முறையில சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஏற்கனவே. முத ஒன்றாம் ஸ்தானத்தை எடுத்துக்கோ, யூனிட் பிளேஸ் எடுத்துக்கோ. 6 36, மிச்சம் 3, ஆறையும் ஆறையும் கூட்டுனா ஆட் பண்ணா 12, 12 2 24, 24 மூணையும் கூட்டினா 27, மிச்சம் 2, 2 4, நாலையும் ரெண்டையும் கூட்டினோம்னா 6. அப்ப 676. அடுத்த 24 ஸ்கொயர் அதே மாதிரிதான், 24 பெருக்கல் 24. ஃபர்ஸ்ட் என்ன பெருக்கிக்கணும்? நன்னாங்கு 16, 16க்கு 6, மிச்சம்
ஒண்ணு. அடுத்தது என்ன பண்ணும், நாளையும் நாளையும் கூட்டணும், நாளையும் நாளையும் கூட்டினா என்னது எட்டு. இது எதால பெருக்கணும், ரெண்டால பெருக்கணும், எட்டு ரெண்டு பதினாறு, பதினாறையும் ஒன்னையும் கூட்டினா பதினேழு, மிச்சம் என்ன ஒண்ணு, ரெண்டு ரெண்டு நாலு, நாளையும் ஒன்னையும் கூட்டினா அஞ்சு, அப்ப ஐநூத்தி எழுபத்தி ஆறு. இங்க என்ன அது பத்து பெருக்கல் பத்து நூறு, அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஈக்குவல் டு ஐநூத்தி எழுபத்தி ஆறு பிளஸ் நூறு எவ்வளவு அறுநூத்தி எழுபத்தி ஆறு. அப்ப சமமா வருதா இல்லையா, வருதா? பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூ ஸ்கொயர் பிளஸ் பி கியூ ஸ்கொயர். அப்ப இந்த கோணம் என்ன, அது என்ன கோணம், பி கியூ ஆர் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி. எதன் பிரகாரம், பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலையின் படி. என்னடிக்கனே பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலையின் படி கோணம் பி கியூ ஆர் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி. அப்ப என்ன ஆன்சர், தொண்ணூறு டிகிரி தான் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்றீங்க இதுல அப்படின்னா, நல்லா கவனிங்க, இத வச்சே டைரக்டா சிலர் செய்றீங்க, சிலர் என்ன பண்றீங்கன்னா டைரக்டா. ஆனா அப்படி வந்து எல்லா நேரத்திலயும் அந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணிடுறீங்கன்னா இங்க பாருங்க, பி கியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இருபத்தி ஆறு ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர்னு போட்டுட்டு இப்ப இங்க என்ன போடுறீங்க, அறுநூத்தி எழுபத்தி ஆறு கழித்தல் ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஈக்குவல் டு ரூட் நூறு ஈக்குவல் டு பத்து அப்படின்னு போடுறீங்க, புரியுதுங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முத இங்க தொண்ணூறு டிகிரி இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க பத்து வச்சுட்டு பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்தினுடைய வெறும் ரெண்டு அளவுகளை வச்சுட்டு நீங்க இது தொண்ணூறு டிகிரின்னு, இப்ப வந்து இதுல கரெக்டா வந்துருச்சு, ஆனா எல்லா நேரத்திலயும் இது இப்படி கரெக்டா சூட் ஆகாது. ஏன், அவங்க கொடுத்துருக்காங்க இந்த அளவுகளினுடைய பர்பஸே அதுதான். அதே மாதிரி இவ்வளவு விளக்கங்கள் இந்த இதெல்லாம் வரையறையெல்லாம் தேவையானா தேவையில்லை, டைரக்டா செஞ்சிடலாம். இப்ப இந்த படத்துல அளவை குறிச்சுக்கோங்க, வாயிலே கணக்க செஞ்சிடலாம். என்னது எட்டு எட்டு அறுபத்தி நாலு, ஆறு ஆறு முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலையும் காட்டினா நூறு, நூறோட ஸ்கொயர் ரூட் பத்து. போட்டலாமா போட முடியாது, இதுக்கு மட்டும்தான் இந்த கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் போட வேண்டி வரும். சரியா கண்ணு நான் சொல்றது, தேங்க்யூடா கண்ணு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து போடுங்க. நிறைய பேர் இது மாதிரி போட்டு செய்யறீங்க, ஆனா புக்ல இது ஆன்சர் வந்து தொண்ணூறு டிகிரின்னு வந்துருது. ஆனா நீங்க இதை பயன்படுத்தி பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா இந்த ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா?